குழு நண்பர்களுக்கு வணக்கம். 8/10/2022 குஜிலியம்பாறையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் திரு சந்திரசேகர் அவங்களுடைய இடத்துல இருக்கோம். வெப்பாத்திக்குடியெலாம் அடுத்து ஒரு 4 ஏக்கர் வரப்பை உயர்த்தி தமிழர் வேளாண்மை முறையில் விதைப்பு அறுவடை அப்படிங்கிற அடிப்படையில் எள்ளு விதைச்சிருக்கு. வெப்பாத்திக்குடிக்கு இடையில் ஊடு பயிராக விதைச்சிருக்காங்க. தென்னைக்கு குழி எடுத்திருக்கோம். இருங்க சார், இருங்க போதும். அந்த தென்னைக்கு எடுத்த குழியில் இப்போ முதல் தடையாக நாட்டு ரக தென்னம்பிள்ளை வைக்கிறோம். சரியா 36 மாதத்துலேருந்து 48 மாதம், 36 மாதத்தில் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த இடைவெளி வந்து சரியான முறையில் பராமரிப்பு இல்லைனாலோ போதிய அளவு நீர் வளம் கிடைக்கலனாலோ கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் 36 மாதம் ஏற்கனவே நிறைய பதிவு எடுத்து போட்டிருக்கிறோம். அந்த காலக்கெடுவில் நாட்டு தென்னம்பிள்ளை காய்க்கும் அப்படிங்கிறது புரிதல். சரியா அதை மீண்டும் வெளிக்கொண்டு வர ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க திரு சந்திரசேகர், அவங்களுக்கு நன்றி சொல்கிறோம். பக்கத்தில் நம்ம குழுவை சேர்ந்த திரு துரைராஜ் காணியாளன்பட்டி துரைராஜ் ஐயா வந்திருக்கிறாங்க. அவங்கள நிறைய பதிவுகளை நம்ம சந்திச்சிருக்கோம். அவங்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். அப்புறம் மணப்பாறை சாமியார் பண்ண பெனிட்டோ ஃபாதர் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். அந்த தென்னம்பிள்ளை நாட்டுப்புள்ள தென்னம்பிள்ளை இப்போது மூளையில் வைக்க ஒரு முன்பதிவாக ஒரு மாதிரிக்காக வைக்கிறோம். வைங்க ஐயா, வைங்க, நீங்கள் வைங்க, வைக்கலாம், வைங்க, வைங்க, நீங்கள் வைங்க, 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 மண்ணு தள்ளுங்க. ஆ போதும் போதும் போதும், இன்னும் கொஞ்சம் போடலாம், கொஞ்சம் போடலாம், இன்னும் கொஞ்சம் போடலாம். தரமட்டத்துக்கு கீழாக இருக்கணும் தென்னம்பிள்ளைன்னு சொல்லியிருக்கிறோம். தரமட்டத்தில் இருக்கணும், தென்னை நெத்து வந்து முழுகி இருக்கணும். ஆ அதில் வைக்கலாம், அவ்வளோதான். ரைட், அப்படியே உலர்ந்த மண், பக்கத்தில் உள்ள உலர்ந்த மண்ணை அள்ளி போடுங்க. கூடுமான வரையில் புள்ள சாயாமல் ஒரு கை வச்சுக்கோங்க. போடுங்க, வேகமாக வாரி போடுங்க. இந்த பக்கம் ஆ போதும் இருங்க. இப்போது தண்ணி ஊற்றுங்க. இந்த குழிக்கு வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் தெரிகிற மாதிரி வச்சுட்டு தண்ணி ஊற்றணும். தண்ணினா முதல் தடவை தென்னம்பிள்ளை வைக்கணும் இல்லையா, இந்த குழி நனைஞ்சு சுற்று பக்கமும் நனைகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி குடம், ஒரு மீடியமான குடம், இதில் வந்து குறைச்சலாக ஒரு 4 குடம், 3 குடம் அல்லது 4 குடம் தரமட்டத்துக்கு கீழே நனைஞ்சால் போகிறோம். மேலே வழிஞ்சு விடுற அளவுக்கு ஊற்ற வேணாம். கொஞ்சம் பொறுமையாக ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த தரமட்டம் தண்ணி வந்து நிறுத்திடலாம். ஊற்றுங்க, கண்ணு கையை வச்சு ஊற்றுங்க, குழியாக விடாமல் உள்ளே வெளியில் ஊற்றாதீங்க, குழி உள்ளேயே ஊற்றுங்க. தண்ணியை மேலே ஊற்றுறதுனால எந்த பயனும் கிடையாது. தென்னம்பிள்ளையை சுற்றிடும், உள்பகுதியில் எட்டின வரைக்கும் நனையிறது தான் தென்னம்பிள்ளைக்கு பாதுகாப்பு. தரைக்கு மேலே எவ்வளோ தண்ணி ஊற்றினீங்கனாலும் அது மறுநாளே ஆவியாயிரும். தென்னம்பிள்ளை இருக்கிற இடத்துல தென்னம்பிள்ளை வேர் ஓடுகிற பகுதியில் அதை சுற்றிடும், கூடுமான வரைக்கும் நனைஞ்சிருந்தனா ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி தான் விடணும் தண்ணியை. இப்போ தண்ணி உறிஞ்ச உறிஞ்ச ஒரு 3 குடம் அல்லது 4 குடம் ஊற்றிட்டா போகிறோம். இன்னும் ஒரு 15-20 நாள் அதிகப்படியாக 1 மாதம் கூட தண்ணி பாய்ச்ச வேண்டாம், ஈரம் இருந்தால் போதுமானது. இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி மூடின பிறகு மேல் பகுதியை மண்ணை தள்ளி மூடிடலாம், உலர்ந்த மண்ணை மூடிடலாம். சரியா உலர்ந்த மண்ணை தாண்டி ஒரு அங்கலம் 2 அங்கலம் கணத்துக்கு கீழே உள்ள குளிர்ந்த ஈரத்தை வந்து அவ்வளோ சீக்கிரமாக பூமி சூரியன் வந்து உறிஞ்ச முடியாது. சரியா அந்த நீர் ஆவியாகிறதுக்கும் லேட்டாகும். நல்லா குளிர்ச்சியான மண்ணில் பூமியை வச்சு இது தென்னம்பிள்ளையை வச்சுட்டோம். சரியா இதுதான் முறை. நன்றி, வணக்கம்.